News 9 Tamil Nadu சிறந்ததை செய்வோம் சிறந்தையுடன் செய்வோம் சோலார்பேட்டை அருகே குடிப்பதற்கு பணம் தராத தாய் தந்தையை தாக்கிய வாலிபர் தற்கொலை விளையாட்டு விபரீதமான சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது திருப்பத்தூர் மாவட்டம் சோலார்பேட்டை அடுத்த அச்சமங்கலம் அம்மையப்பன் வட்டத்தைச் சேர்ந்த பீடி சுற்றும் தொழிலாளி சுப்பிரமணி என்பவர் அதிமுக கடைக்கோடி தீவிர தொண்டராக உள்ளார் மின்சாரம் கூட இல்லாமல் சிம்னி விளக்கு வைத்து குடிசை வீட்டில் சுப்பிரமணி சுசீலா தம்பதியினர் இருவரும் வசித்து வருகின்றனர் இவரது மகன் அனுமுத்து என்பவர் சென்னையில் கொத்தனார் வேலை செய்து வந்துள்ளார் கடந்த நான்கு நாட்களுக்கு முன்பு வீட்டிற்கு வந்த அனுமுத்து 4000 பணத்தை அவர் தந்தை சுப்பிரமணியிடம் கொடுத்துள்ளார் அந்த பணத்தில் பொங்கலுக்கு கூடுதல் வருமானம் ஈட்ட சுப்பிரமணி பீடி இலை மற்றும் புகையிலை வாங்கியுள்ளார் இரண்டு நாட்கள் கடந்த நிலையில் அனுமுத்துவிடம் குடிப்பதற்கு பணம் இல்லாமல் போயுள்ளது இதனால் எனது தந்தை சுப்பிரமணியிடம் குடிப்பதற்கு பணம் கொடு என்று கேட்டு மிரட்டி அடித்துள்ளார் அதனை தட்டி கேட்ட தாய்க்கும் அடி விடுந்துள்ளது இதனை அச்சமடைந்த சுப்பிரமணி நான் காவல் நிலையத்துக்கு போய் போன் செய்து உன்னை பிடித்து கொடுத்து விடுவேன் என்று மகனை மிரட்டியுள்ளார் அப்போது மதுபோதை தலைக்கேறிய நிலையில் இருந்த அனுமுத்து அங்கு இருந்த மண்ணெண்ணை எடுத்து தனது உடல் மீது ஊற்றி கொண்டு உள்ளார் அப்போது நான் சாக போகிறேன் என்று சென்ற போது அவர் தாயும் தடுக்காமல் இருந்துள்ளார் வீட்டிலிருந்து சிறு தூரம் சென்ற விவசாயி நிலத்தில் அமர்ந்து விளையாட்டாக தீக்குச்சியை கொளுத்தி உள்ளார் இதனால் தீ மலவளவென பரவி அலறி உள்ளார் அனுமுத்துவிற்கு தீக்காயம் ஏற்பட்டதும் அக்கம் பக்கத்தினர் உடனடியாக அவரை மீட்டு திருப்பூர் அரசு மருத்துவமனைக்காக சிகிச்சைக்காக அனுமதித்தனர் 90% தீக்காயம் ஏற்பட்டிருந்ததால் அவரை தீவிர சிகிச்சைக்காக தர்மபுரி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் அங்கு சிகிச்சை அளித்தாலும் பயனில்லை என்று உடனடியாக மருத்துவர்கள் கூறியதாக தெரிகிறது இதனால் அனுமுத்துவை வீட்டிற்கு அழைத்து வந்துள்ளனர் வீட்டில் உள்ளவன் கடைசியாக நல்ல முறையில் பேசியதால் எப்படியாவது காப்பாற்றி விடலாம் என்று திருப்பத்தூர் அரசு மருத்துவமனைக்கு மீண்டும் அழைத்து சென்றுள்ளனர் மருத்துவமனை கொண்டு செல்லும் வழியிலே அனுமுத்து இறந்துள்ளார் இந்த சம்பவம் குறித்து ஜோலார்பேட்டை போலீசார் வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர் வாழும் வயதில் திருமணமாகாத வாலிபர் தனது தாய் தந்தையை காப்பாற்றும் வயதில் குடிக்க அடிமையாகி குடிப்பதற்காக தாய் தந்தையை துன்புறுத்தி தானும் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அப்பகுதியில் பெரிய சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது திருப்பத்தூர் செய்திகளுக்காக சுஜாதா